ஸோ இன்றைக்கி நம்ம 1980 ரிலீஸ் ஆன ஃப்ரைடே த 13 அப்படிங்கிற படத்தோடைய இதை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த படம் 1980 ஆரம்பித்து 2009 வரைக்கும் 9 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே 1x1 கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். ஒரு பார்ட் எங்கே முடியுதோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த 9 பார்ட்டுமே இருக்கும். ஸோ இந்த 9 பார்ட்டுமே கண்டினியூவாக நான் போடுறேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த படத்தை 9 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோடைய வசூல் தான். கடைசியாக 2009 ரிலீஸ் ஆன அந்த படத்தில் கூட கண்டினியூவாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற முடிச்சிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல 1958 போட்டு கேம்ப் கிறிஸ்டல் லேக்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு உட்டன் ஹவுஸ் இருக்கு. ஸோ அங்க நிறைய டீனேஜ் பசங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேர் லவர்ஸ் போல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே தனியா போறாங்க. ஸோ அந்த உட்டன் ஹவுஸ்ல அப்படியே மேல போய் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. அப்படியே அவங்க கிட்ட போன உடனே அந்த பையன் எழுந்து நாங்க சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்க எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அவன் வயித்துல குத்திடுறாங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பொண்ணு அப்படியே பயங்கரமா கத்துறா, பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க ஃப்ரைடே தி 13. ஸோ இப்போ ஒரு பொண்ணு கிறிஸ்டியன் லேக் போறதுக்காக வழி கேட்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ ஒரு கடைக்குள்ள புகுந்து கிறிஸ்டியன் லேக் போறதுக்கு வழி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இது கிறிஸ்டியன் லேக்கா? அது ரொம்ப பயங்கரமான இடமாச்சு, அங்க போன யாருமே இது வரைக்கும் உயிரோட திருமணம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இல்ல அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க கிறிஸ்டியன் லேக் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க ஒரு ட்ரக் டிரைவர் இருப்பா, அவங்ககிட்ட நீ கிறிஸ்டியன் லேக் வழியை தானே போறேன், இந்த பொண்ணை இறக்கி விட்டுற அப்படின்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்லி அப்படியே வெளியில கூட்டிட்டு போறான். ஸோ அவங்க அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது ஒரு கிழவன் வந்துட்டு நீ அங்கே போகாத, அங்கே போனீங்கன்னா செத்துடுவ அப்படின்னு சொல்றான். அந்த ட்ரக் டிரைவர் உனக்கு வேற வேலையே இல்லையா, முதல்ல கிளம்பி அப்படின்னு சொல்லவும் அவன் அவனுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார கிளம்ப அப்படியே போயிடுறான். இப்போ ரெண்டு பேரும் ட்ரக்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரக் டிரைவர் கேட்கறான், என்ன விஷயமாமா அங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் சொன்னேன், கிறிஸ்டியன் லேக்கை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, அங்கே நான் சமைக்கிறதுக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த டிரைவர், அந்த கிறிஸ்டியன் லேக் சரியில்லைமா, அங்க போறவங்க யாருமே உயிரோட திரும்பினதே கிடையாது, 1958 கூட ரெண்டு பேர் ரொம்ப கொடூரமா செத்து கிடந்தாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் 57 ஒரு சின்ன வயசு பையன், 7 பையன் அங்க இருக்கிற ஒரு ஏரியில மூழ்கி செத்துட்டான், அது ஏதோ ஒரு மாதிரியான இடம் போல, எதுக்கும் போற சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் லேக்குக்கும் பக்கத்துல ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இப்ப அந்த கிறிஸ்டியன் லேக்கு காமிக்கிறாங்க, இங்க ஒருத்த மரத்தை வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த இடத்துடைய ஓனர், பல வருஷத்துக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஒரு பில்டிங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ இந்த மூணு பேரும் தான் அந்த பொண்ணு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பொண்ணு அப்படியே நடந்து வரா இல்லையா, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின், இந்த ஓனருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி. இப்போ அந்த ஓனர் ஹீரோயினுக்கிட்ட நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், நான் டவுனுக்கு போயிட்டு வருவேன், மழை வர்ற மாதிரி இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இவங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அந்த பொண்ணை காமிக்கிறாங்க அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜீப் போய்கிட்டு இருக்கு, அந்த ஜீப் கிட்ட லிஃப்ட் கேட்குறா. ஸோ அந்த ஜீப் காரனு இந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு போகிறான். அந்த பொண்ணு வள வளன்னு பேசிக்கிட்டு வரா, ஆனால் அந்த ஜீப்பில் இருக்கிறோம் எதுவுமே பேசல. இப்போ அந்த ஜீப் கிறிஸ்டியன் லேக் தாண்டி போயிட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணு கிறிஸ்டியன் லேக் வந்துருச்சு, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றா. ஆனா ரொம்ப வேகமா ஜீப் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறா, வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றா, ஆனா வண்டி நிக்காமே போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு ஜீப்ல இருந்து வெளியில குதிச்சு அப்படியே காட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த ஜீப்ல அந்த ஆள் துரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. ஆப்போசிட்ல வர்ற அந்த ஆள் அந்த பொண்ணுடைய கழுத்தை கட் பண்ணி கொன்னுறான். ஸோ அங்க சீன் கட் ஆகுது. இப்ப எல்லாருமே அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் மட்டும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. அங்க ஒரு பாம்பை பார்த்து அப்படியே பயந்து போய் கத்துறா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஸோ பாம்பு இருக்குன்னு சொல்லவும் அப்படியே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியா நெட்டுங்கிறவன் அந்த பாம்பை வெட்டி கொன்னுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு செத்தா இல்லையா, அந்த பொண்ணு வராததுனால ஹீரோயினே அந்த கிச்சன் வேலையெல்லாம் பாக்குறா. அப்ப ஏதோ ஒரு பொருளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போறா. அந்த ஸ்டோர் ரூம் திறக்கும் போது அந்த பைத்தியக்கார கிளமா இருக்கிறான். பார்த்து அப்படியே பயந்து போய் கத்துறா ஹீரோயின். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே வந்துடுறாங்க. அப்ப இந்த பைத்தியக்கார கிளவன், இது ஒரு சபிக்கப்பட்ட இடம், நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வழக்கம் போல அவனுடைய சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜாக்கும் மார்ஃபியும் அங்க இருக்கிற தண்ணிக்கு பக்கத்துல அப்படியே நின்று ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்து நெட்டுங்கிறவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துல அந்த நெட்டும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள யாரோ போற மாதிரி தெரியுது. ஸோ இந்த நெட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு யாரு யாருன்னு சொல்லி அப்படியே கேட்டுட்டே போறான். ஹீரோயினும் மத்த ரெண்டு பேரும் அந்த காலத்து லோடோ கேம் மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே ஜாக்கும் மார்ஃபியும் அந்த நெட் போனா இல்லையா அதே வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் மேல இருக்கிற பெட்ல தான் அந்த நெட்
ஹெட்ங்கிறவன் கழுத்து அறுக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக செத்து கிடக்கிறான். அது கூட தெரியாமல் இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஃபி கொஞ்ச நேரத்தில் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இந்த ஜாக் தம் பற்ற வைக்கிறான். அப்படியே அவன் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் நெத்தியில் ஏதோ ஒரு டிராப் வந்து விழுது. என்னன்னு பார்த்தா அப்படியே பிளட்டு. அப்படியே யோசிக்கிறதுக்குள்ளார பெட்டுக்கு அடியிலிருந்து ஒரு கை வந்து அவனுடைய முகத்தை பிடிக்குது. அப்படியே பெட்டுக்கு அடியிலிருந்து ஒரு கத்தி குத்தி அவனுடைய நெஞ்சை கிழிச்சுக்கிட்டு வருது. ரொம்ப கொடூரமாக செத்து போகிறான். ஸோ இப்போ அந்த மார்ஃபி பாத்ரூமில் தண்ணி வரல. ஸோ கீழே இருக்கிற டேப் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த டைமில் யாரோ இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. உடனே யாராவது இருக்கிறீங்களாங்கிற மாதிரி அப்படியே தேடிக்கிட்டே போறா. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கோடாரி வச்சு மார்ஃபியோட முகத்திலே ஒரு வெட்டு. ஸோ மார்ஃபியும் காலி இவங்க மூணு பேரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. வெளியில் நல்ல மழை பெஞ்சு காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காத்துல அப்படியே டோர் ஓப்பன் ஆயிடுது. அப்பதான் பிரெண்டாவுக்கு ஞாபகம் வருது, என்னோட ரூம்ல இருக்கிற ஜன்னல சாத்தாம வந்துட்டேன், நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமை விட்டுட்டு போறா. இப்போ அந்த இடத்தோட ஓனரை காமிக்கிறாங்க. அவன் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, நான் உடனே சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வேகமா அவனோட ஜீப் எடுத்துட்டு கிளம்புறான். மழையும் காத்தும் அதிகமா பெய்யறதுனால அவனுடைய கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஜீப் ஒரு கம்பத்துல இடிச்சு நின்றுடுது. இவனும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அப்போ ஒரு போலீஸ் வண்டி வருது. அந்த போலீஸ் கிட்ட லிப்ட் கேட்டு அப்படியே போறான். இப்போ பிரெண்டா பொண்ணு அவ ரூம்ல அப்படியே படுத்துட்டு இருக்கா. அப்ப வெளியில இருந்து யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ அப்படியே வெளியில வரா. பிரெண்டா அப்படியே டார்ச் எடுத்துட்டு வந்து யாரு யாருன்னு சொல்லி அப்படியே தேடி மழையில நினைச்சுக்கிட்டே போறா. இந்த வில்லம்பு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற போக்கஸ் லைட் எல்லாமே ஆன் ஆகுது. கொஞ்ச நேரத்துல பிரெண்டா அலற மாதிரியான சவுண்ட் கேக்குது. நிறைய இடி மழையினால உள்ள இருக்கிற ரெண்டு பேத்துக்கும் அது கேட்கல. உள்ள இருக்கிற பில் ஹீரோயின் கிட்ட இப்ப போக்கஸ் லைட் அதுவே ஆன் ஆச்சு பாத்தியா கவனிச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, சரிவா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. போக்கஸ் லைட் ஆஃப் ஆயிருக்கு. சரி வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வெளியில போறதுக்கு பயமா இருக்கு, தனியா போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லவும், சரிவா பிரெண்டாவையும் துணைக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி பிரெண்டாவுடைய ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது பிரெண்டாவை காணோம். அவளுடைய பெட்ல ரத்தம் படிஞ்ச ஒரு கோடாரி தான் இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. சரி ஜாக் மெர்சியாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. நெட்டு அவங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க, யாரையுமே காணோம். சரி ஆபீஸ் ரூம்ல போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ரெண்டு போனுமே டெட்டா இருக்கு. பார்த்தா போனுக்கு வர ஒயர் யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அங்க இருக்கிற போன் ஒர்க் ஆகலன்னு உடனே அங்க இருக்க காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மழையில நல்லா நினைச்சதால கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், நம்ம இப்ப போய் ரூம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. இப்ப இந்த இடத்தோட ஓனரை காமிக்கிறாங்க. அவன் போலீஸ் கார்ல போலீஸ் கூட வந்துகிட்டு இருக்கான். மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அந்த டைம்ல அந்த போலீஸ்க்கு வாக்கி டாக்கில வேற இடத்துக்கு ஹெல்ப் கூப்பிடுறாங்க. இன்னும் கிறிஸ்டல் லேக் கொஞ்சம் தூரம் தானே இருக்கு, நீங்க இறங்கி நடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் இறங்கி விட்டுட்டு அந்த போலீஸ்காரன் கிளம்பிடுறான். அந்த ஓனரும் லைட்டா மழை பெய்யுது அப்படிங்கறதுனால அப்படியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப கேம்ப் கிறிஸ்டல் லேக்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு கிட்ட வரும்போது அங்க யாரோ டார்ச் வச்சு இவன் முகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் அது யார் அதுன்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டே போறான். டக்குனு யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற மாதிரி, நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆள் இந்த ஓனரை கத்தியாலே குத்திடுறான். அந்த ஓனரும் இங்கேயே செத்து போறான். இப்ப ஹீரோயினும் பில்லும் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகுது. சரி நான் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் மட்டும் போறான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோயினும் தூங்கிருக்கா. அப்படியே திடீர்னு தூக்கம் பிரிஞ்சு ஹீரோயின் எழுந்திருக்கிறா. எங்கடா இன்னும் கரண்ட் வரல, பில் வேற ஜென்ரேட்டர் ரூமுக்கு போறேன்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து போறா. சோ ஜென்ரேட்டர் ரூம்ல போய் தேடும் போது ஜென்ரேட்டர் ரூம்ல அவன் இல்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேட்டர் ரூமை க்ளோஸ் பண்ணும்போது டோருக்கு பின்னாடி அவன் ரொம்ப கொடூரமா செத்து கிடக்குறான். இதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயந்து போறா. அங்க இருக்கிற எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிடுறா. சோ ஹீரோயின் கிச்சன்ல இருக்கும்போது ஜன்னல உடச்சிக்கிட்டு வந்து ஒரு டெட் பாடி விழுது. யாருன்னு பார்த்தா பிரிண்டாவோட டெட் பாடி தான். ரொம்ப கொடூரமா செத்து கிடக்குறா. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஓகே காலையில போன ஓனர் தான் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா டோரையும் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா ஒரு கிழவி தான் வந்து நிக்கிறா. வழக்கம் போல நம்ம தாய் கழுவினே சொல்லலாம். ஹீரோயின் நீங்க யாருன்னு சொல்லி கேக்கும்போது, நான் தான் ஊரிஸ், உங்க ஓனரோடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நேரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் சொல்லும் போது அந்த தாய் கழுவி நம்ப மாட்டேங்கிறா. சரிவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. சோ அங்க கிடக்கிற டெட் பாடி எல்லாம் பாத்துட்டு, நான் அப்பவே சொன்னேன் உங்க ஓனர் கிட்ட இந்த இடத்த ஓபன் பண்ண வேணாம் ஓபன் பண்ண வேணாம்னு. அவன் சொன்னா கேட்டாதானே, என் பேச்சை மீறி ஓபன் பண்றான், அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம 1958 ரெண்டு பேர் செத்தாங்க இல்லையா, அதையும் அதுக்கு முன்னாடி வருஷம் 1957 ஒரு பையன் தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டான் இல்லையா, அதையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பையன் பேரு ஜாசன், அவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்றா. அவன் சாதாரண பையன் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ சொல்ல வரா. டக்குன்னு அவன் நிறுத்திக்கிறா. அந்த தாய் கழுவியோட பிஹேவியரே சரியில்லை, ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறா. சரி வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடும் போது, இல்ல உங்க ஓனர் வரட்டும் அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்றா. சோ மறுபடியும் அந்த ஜாசனை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஜாசனுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, ஃப்ரைடே 13th தான் அவனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்றா. இந்த தாய் கழுவி ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறா. திடீர்னு ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியா அந்த சண்டையில ஹீரோயின் தப்பிச்சு வெளியில வந்துடுறா. வெளியில வந்து ஜீப் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்போட கதவை திறக்கும் போது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு செத்தா இல்லையா, அவளுடைய டெட் பாடி இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் கரேஜுக்குள்ள போயிடுறா. அந்த தாய் கழுவியும் கரேஜுக்கு வந்து அங்கேயும் சண்டை நடக்குது. கரேஜ்ல நடக்கிற அந்த சண்டையிலுமே ஹீரோயின் தப்பிச்சு வீட்டுக்குள்ள போய் ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துக்கும் தாய் கழுவி எப்படியோ வந்துடுறா. அங்கேயும் சண்டை
நடக்குது. அந்த இடத்துல நடக்கிற சண்டையில ஹீரோயின் ஒரு கம்பியை வச்சு அந்த தாய்க்கழிவை அடிச்சு மட்டையே ஆக்கிடுறா. பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியில ஒரு போட் இருக்கும், அந்த போட்ல ஏறி தப்பிச்சலன்னு பாக்கும்போது அந்த தாய்க்கழிவு மறுபடியும் எழுந்து வந்துடுறா. இதுதான் பைனலான ஒரு சண்டை. இந்த சண்டையில ஒரு கட்டத்துல தாய்க்கழிவியோட தலையை அப்படியே துண்டா வெட்டிடுறா ஹீரோயின். அப்படியே அந்த போட்ல போய் படுத்துக்கிறா, அப்படியே விடியுது. அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ் வராங்க. அந்த போலீஸை பார்த்து ஹீரோயின் கை காமிக்கிறா. அதே சமயத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான உருவம் இருக்கிற ஒரு ஆள் ஹீரோயினை தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. டாக்டர்ஸ் கிட்ட கேக்கும்போது உன்ன தவிர அங்க யாருமே உயிரோட இல்லைங்கிற மாதிரி சொல்லவும், என்ன தண்ணிக்குள்ள ஒருத்த வந்து இழுத்தானே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, அப்படிலாம் யாரும் இல்லையே, நாங்க தானே உன்னை காப்பாத்தணும், யாருமே இல்லையே, உன்னை தவிர வேற யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த 1957 ஜாசன் ஒரு பையன் தண்ணிக்குள்ள மூழ்கி சத்தான் இல்லையா, அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான், அந்த ஏரிக்குள்ளதான் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. மறுபடியும் அந்த ஏரியை காமிக்கிறாங்க, உள்ள இருந்து பபிள்ஸா வருது. அப்படியே அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் தெரியும், அதான் பார்ட் 2க்கான வீடியோ, அதை கிளிக் பண்ணி செகண்ட் பார்ட் பாருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா படத்தோட லிங்க்குமே இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.